இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ் மின்த்ரால இருந்து இப்ப ரீசெண்டா நான் வந்து ஒரு 5 டிரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, நீங்க இப்ப ரீசெண்டா வந்து ஹால் வீடியோஸே ஜாஸ்தி போட மாட்டீங்க என்னாச்சு அப்படின்ட்டு. இனிமே பேக் டு பேக் நான் வந்து ஏதோ ஒரு ஹால் வீடியோ உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே, இப்ப வாங்க அந்த 5 டிரெஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த நெக் பேட்டர்னுக்காகவே தான் நான் இதை பிக் பண்ணேன். கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கலர் அண்ட் ஃபுல்லாக பிரிண்ட்ஸ் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியுது ட்ரெஸ்ஸு. இந்த வி நெக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி நாட்ஸ் கொடுத்துருக்கிறது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு அந்த நாட் வந்து வெயிஸ்ட் கிட்ட கட்டும்போது நல்ல ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சராக அழகாக தெரியுது. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ். ஸோ ஃபுல் ஸ்லீவ்ஸ் அந்த வி நெக்கு நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரக்சராக அழகாக காட்டுது இந்த குர்த்தி. அண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ரயான் மெட்டீரியல். இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டான கலர், ஃபுல்லாக பிரிண்ட் இருக்கிறது. இன்னுமே வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் லெங்க்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிள் லெங்க்த் வருது. ஃப்ளேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விரிவாக வருது. சாஃப்டான கம்ஃபர்டபுளான ஒரு க்யூட்டான ஒரு 3-piece செட்டு. ஃபுல்லாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் வர்ற மாதிரி இந்த நெக் பேட்டர்ன், ரவுண்ட் நெக்கு அண்ட் இந்த இடத்துல எம்ப்ராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கு. ஸ்லீவ்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கு. அண்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்லிட்ஸ் இருக்க மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் ஷார்ட்டாக இருக்கே அப்படின்றதுக்காக நமக்கு வந்து அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. இதோட பேண்ட்டு அண்ட் ஃபிட்டிங்கு கலரு அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாத்துக்குமே வந்து 5-star ரேட்டிங் கொடுப்பேன். அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பேண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி நெட்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபிட்டு செம சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான க்யூட்டான சாட்டிஸ்ஃபைடான எல்லா விதத்துலேயுமே கலராக இருக்கட்டும் குவாலிட்டிலேயா இருக்கட்டும் அண்ட் வந்து லுக் வைஸ் அந்த ஃபிட் வைஸ் எல்லாத்துலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆனது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நடந்திருக்கு இந்த ட்ரெஸ் மூலயமா. துப்பட்டா பாருங்கள், ஒரு சிஃபான் துப்பட்டா. இதுலேயுமே வந்து அந்த பேண்ட்டுக்கிட்ட வர்ற மாதிரி அந்த நெட்டில் எம்ப்ராய்டரி அது வருது. பாத்தீங்கன்னா இப்போ சேல் வந்து லைவ்ல இருக்கு. வாவ் வீக்கெண்ட் ஆஃபர், 30-60% ஆஃப் கிடைக்கும். வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. வேணா இந்த மாதிரி சேல் டைம்ஸ் பார்த்து பர்சேஸ் பண்ணுங்க. டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஆஃபர்ல நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-piece செட்டு, நல்ல ஒரு சாண்டல் கலர் குர்த்தி. நான் வந்து டாப் ஃபர்ஸ்ட் காமிச்சறேன். இங்க வந்து நெக் பேட்டர்ன் கிட்ட மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி வர்க் வர்றது நல்லா அழகா அந்த இடம் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி சூப்பராக காட்டுது. அண்ட் இந்த கலருக்கு நல்லா வந்து கான்ட்ராஸ்டாக நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி அந்த ஒர்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 sleeves. ஸ்லீவ்ஸோட எட்ஜஸில் அந்த வேவி பேட்டர்னில் நமக்கு வந்து அந்த லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைடில் ஸ்லிட் வர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தி. இதுக்கு வந்து பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பேண்ட்டு, சிம்பிளான ஒரு ஃப்ரீ பேண்ட்டு. ஃபிட்டு வந்து நல்லாயிருக்கு. ஓவரால் நம்ம வந்து துப்பட்டாவெல்லாம் மேட்ச் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கு. பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் வருது. முன்னாடி காமிச்சனில் அந்த க்ரீன் கலர் குர்த்தி அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பேக்கெட் வருது பேண்ட்டில். அண்ட் இந்த செட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டா தான். துப்பட்டா வந்து நமக்கு ஒரு மாதிரி காட்டன் அண்ட் ஆர்கன்ஸா மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு துப்பட்டா. நல்லாயிருக்கு. காட்டன் துப்பட்டா தான் இது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸில் நமக்கு அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மல்டி கலர் துப்பட்டா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து சாண்டல் கலரில் நமக்கு அந்த பிளைனான குர்த்தி செட்டுக்கு குர்த்திக்கு நமக்கு இந்த மாதிரி மல்டி கலர் துப்பட்டா பேர் பண்ணும்போது ஓவரால் லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டாக நல்ல அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. எனக்கு இந்த செட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-piece செட்டு தான். ஸ்கை ப்ளூ கலர் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்டு ஒரு குட்டி ஸ்லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில். இது டாலர் நெக்கா ஸ்வீட் ஹார்ட் நெக்கா ஏதோ சொல்லுவாங்கல்ல என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பேட்டர்னில், ஸ்லீவ்ஸில் வந்து நமக்கு லைனிங் இல்லை பட் உள்ளே வந்து நமக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னில் ஒரு மாதிரி ஆர்கன்ஸா மெட்டீரியல் மாதிரி இருக்குது. மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நெட் கிளாத் மாதிரி ஒரு லைட் வெயிட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வருது. நமக்கு வந்து சைடு ரெண்டு சைடும் வந்து ஸ்லிட்ஸ் வர்ற மாதிரி தான். இதோட பேண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளைனான ஒரு ஃப்ரீ பேண்ட்டு தான். இந்த மாதிரி ரெண்டு சைடும் எலாஸ்டிக் வர்ற மாதிரி. இதுக்கு துப்பட்டா பார்த்தீங்கன்னா நெட் துப்பட்டா. நெட் துப்பட்டாவுக்கு அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரெஸ்ஸோட அந்த மெட்டீரியல் வச்சு கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு துப்பட்டா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக். பிளாக் இல்லாமல் ஒரு ஹாலா. இப்போ நம்ம ஒரு அஞ்சு ட்ரெஸ் பார்க்குறோம் அப்படின்றப்போ அதில் கண்டிப்பாக ஒரு இன்னும் பிளாக் நான் சூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சூஸ் பண்ணது பிளாக் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல ஒரு ரவுண்ட் நெக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நமக்கு அந்த சிக்கன் கறி குர்த்திலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பேட்டர்னில் வருது. ஸ்லீவ்ஸ்லாம் வந்து நமக்கு லைனிங் இல்லை, அப்படியே நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கை தெரியும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த முதுகுக்கிட்ட அந்த ஒர்க் இல்லை, பட் கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எம்ப்ராய்டரி வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதிலே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது, எனக்கு பிளாக் மேலே தான் கண்ணு. அண்ட் இங்கே வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லைனிங் வருது. கீழே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி தான் நமக்கு வந்து மெட்டீரியல் வருது. நம்ம மேட்சிங்காக பிளாக்னா பிளாக் கலர் லெகின்ஸே போடும்போது அவ்வளோவா தெரியாது. கொஞ்சம் ஹை வேஸ்ட் பேண்ட்டாக பார்த்து போடணும், இல்லைனா ஒரு ஜெகிங்ஸ் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா தெரியாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நான் வந்து ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கேன். ஸ்மால் சைஸ் எனக்கு ஃபிட்டாக இருக்குது. மீடியம் வாங்கியிருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஓகே, பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு ட்ரெஸ் பார்த்தோம். அஞ்சில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு எது நல்லா இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இது மாதிரி என்ன பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.